ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஓவர் நைட் ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹேர் மாஸ்க் தான். நான் வந்து உங்கள்கிட்ட அந்த ஒரு ரெமெடி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து எப்படி ரெடி பண்ணணும், அது என்னெல்லாம் ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிலாம் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு முதல்ல நம்ம சேனலை ஒரு வாட்டி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு மொத்தமாக தேவையான பொருள்லாம் நான் வந்து முன்னாடி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். அப்புறம் தனித்தனியாக நான் காட்டுறேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான முதல் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தேவைப்படும். ஸோ உங்கள்கிட்ட என்ன ஆலிவ் ஆயில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலமண்ட் ஆயில், பாதாம் ஆயில் தேவைப்படும். அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் தேவைப்படும். அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல்ஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் முடி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் முடி ரொம்ப லென்த்துனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆலிவ் ஆயில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஆயில் எடுக்க போகிறோம்னா ஆலமண்ட் ஆயில் எடுக்க போகிறோம். ஸோ அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப கோல்டு உடம்பு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஓவர் நைட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், ப்யூர் கேஸ்டர் ஆயில். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து நான் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன். விட்டமின் இ டேப்லெட் வந்து ஒன்றே ஒன்று வந்து எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும், நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் வந்து தலையில் வந்து ஆயில் வச்சுருக்கேன், இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து இதுலேயே ஆயில் இருக்கனால நீங்கள் ஆயில் வைக்கலனாலும் பரவாயில்ல. நான் வந்து ஹேரில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கோல்டு உடம்புனா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சீக்கிரமாக சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான். கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் ஷைனி ஹேர் கொடுக்கும். அதில் வந்து ஒமேகா 6 ஆக்சைடு இருக்கனால நம்ம நம்மளோட ஸ்கேல்ஃபில் வந்து பிளட் சர்க்கிள்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதனால் நமக்கு வந்து முடி நல்லாவே க்ரோத் ஆகும். அலமண்ட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் முடி வெடிப்பு இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுறதும் ஹேர் டேமேஜை சரி பண்ணும். அலமண்ட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். நம்ம ஹேரில் ஏதாவது பாக்டீரியா அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலோவேரா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து லென்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேருக்கு நல்ல ஒரு வால்யூம் கொடுக்கும். ஸோ ஸ்கேல்ஃபெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். அலோவேராவில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது, அதை பற்றி பேசணுன்னா சொல்லிகிட்டே போகலாம், பக்கம் பக்கமாக போகும். ஸோ இதில் அலோவேராவில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஹேரை நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் கூட சொல்லலாம் நம்ம ஹேருக்கு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆப்ஷனால் நீங்கள் கோகனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரொம்பவே நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ஹேர் மாஸ்க், ஓவர் நைட் ஹேர் மாஸ்க். நீங்கள் வந்து வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அதுக்கு முன்னாடி நாள் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ஆயில் தன்மை போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட ஆயிலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இல்லை அவுட்டிங் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து
இந்த ஒரு மாஸ்க்கை வந்து அப்போ அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு ஆயில் வைக்கலைன்னா கூட உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேர் மாதிரி தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த இது ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் தலையை கவுத்து போட்ட மாதிரி இருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி மசாஜ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன், ஸோ ரொம்ப லென்த்தியாக நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, நான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகும், முடி வளர்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் ஆயில் வைக்கும்போது கூட வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போது நெயில் யூஸ் பண்ணாதீங்க. நெயில் வச்சு பண்ணிங்கன்னா முடி பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிளட் சர்க்கிள்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி முடி புது முடி வளர்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸாகவே போட்டுக்கோங்க, பெட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஏர் மாஸ்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹேர் கேப் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து நைட் ஃபுல்லாக வந்து அதை அப்படியே விட்டுறணும். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். கண்டிப்பாக கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹேர் ட்ரையாக இருக்க மாதிரியோ இல்லை புஸ்ஸுன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ஹேர் மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் புஸ்ஸுன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஒரு நல்ல மைல்டு ஷாம்பாக போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேருக்கு வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா எண்ட் வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தினா நீங்கள் வந்து இதே குவான்டிட்டியை வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அலோவேரா 2னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கனா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஹேர்னால் நீங்கள் இதே இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணி இது பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 1-2 மந்த் நீங்கள் தொடர்ந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷவர் கேப் மாதிரி போட்டுட்டு நைட்டு போய் நான் தூங்கிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் நல்லா ஷவர் கேட் போடுறேன். தூங்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகும், பட் இட்ஸ் ஓகே. நமக்கு முடி முக்கியம் இல்லை. அப்புறம் இல்லாமல் தலகானில் வந்து அப்படியே படுத்தோன்னா எங்கள் அம்மா செம்மடி அடிப்பாங்க என்ன. ஸோ இப்போ வந்து நான் தூங்கிட்டு வந்துட்டு மார்னிங் வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நான் சீரம் எதுவும் அப்ளை பண்ணல. நான் மோஸ்ட்லி சீரம் வந்து ஹோம்மேடாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணாமல் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹேர் க்ரோத் ஹேர் ஃபால் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாஸ்க் ட்ரை பண்ணட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து வரத்து போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.